பொது காலம் 18வது வாரம் வியாழக்கிழமை. புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சி விழா. முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 6-10 வரை. சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதை எல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 112, 1-2 மற்றும் 5-9 வரை உள்ள வசனங்கள். பல்லவி. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். பல்லவி. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாய் இருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். நற்செய்தி வாசகம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 24-26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது,
கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.